புரட்சி தலைவர் நடித்த அன்பேவா படம் வந்து சிம்லாவில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே தயாரிப்பாளர்ன்ற முறையில் ஏவிஎம் சரவணன் சார் அங்கே இருந்திருக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து சரவணன் சார் கார்லேருந்து இறங்கலை. இதை கேட்ட எம்ஜிஆர் அவர்கள் ஏன் சரவணன் சார் காரை விட்டு இறங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவருக்கு ரொம்ப தொண்டை வலிக்குது, இருமலாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, சரவணன் சார் எங்கே இருக்காருன்னு கேட்க அந்த காரில் தான் இருக்காருன்னு அடையாளம் காட்டப்பட்டது. அந்த கார் கதவை போய் தட்டுறாரு. தட்டினா சரவணன் சார் காரை விட்டு இறங்குறாங்க. என்ன நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தோன்னா எம்ஜிஆருடைய கையில் ஒரு டம்ளர் இருக்குது. என்ன இது அப்படின்னு கேட்க, இது ஒரு பால், இந்த பாலை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய தொண்டை வலியும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்ல, இது எதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க, நீங்கள் எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்ட்டு பதறி போய் சரவணன் சார் கேட்க, எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்களாம், நான் எடுத்துகிட்டு வந்தால் தான் குடிப்பீங்க, மற்ற பேர் கொண்டு வந்தால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீங்கள் குடிக்க மாட்டீங்க, அதனால் இதை குடிங்க, இது குடிச்சிங்கன்னா உடனடியாக அந்த தொண்டை வலி சரியாக போயிடும், இருமல் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை பார்த்து மலைத்து போன சரவணன் சார், எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஒரு மனிதர், அவர் குணம் வள்ளல் குணம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும், ஆனால் இப்படிப்பட்ட உதவிகளும் அவர் செய்வாரா, எவ்வளோ எளிமையாக இருக்கார் அப்படின்னு இன்றளவு பேசிக்கொண்டிருக்கிறாராங்க.